ஆரன் ரவிக்கு சொல்ல விரும்புகிற, இந்தியா மட்டுமல்ல உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் சுதந்திரம் அடைந்த பிறகு டெக்னாலஜி தொழில்நுட்பம் வேண்டும் என்று கையேந்தி நின்றபோது பணக்கார நாடுகள் முதலாளித்துவ நாடுகள் கொடுக்க மறுத்தன. சோவியத் யூனியன் கேட்காமலே கொண்டு வந்து கொடுத்தது. நம்மூரினுடைய நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இன்றைக்கும் நம்ம அதில் அதில் மின்சாரம் வாங்கிட்டுருக்கோமே, அது வந்து கிழக்கு ஜெர்மனியினுடைய கொடை. நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய உருக்கு ஆலைகள், இந்தியாவில் பல துறைமுகங்களை கட்டுவது, இந்திய படையை பலப்படுத்துவதற்காக ஆயுதங்கள் கொடுத்தது, ஆயுதத்துக்கான தொழில்நுட்பத்தை கொடுத்தது, பயிற்சி கொடுத்தது, இதுவெல்லாம் சோவியத் யூனியன் செய்தது. சோவியத் யூனியன் தானாக செஞ்சிருமா? அதை வழிநடத்திய மார்க்சிய தத்துவம் அதையெல்லாம் உருவாக்கி கொடுத்தது. உங்களுக்கு தெரியுமா ஆர் என் ரவி அவர்களே, நீங்கள் வந்து உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருந்த ஃபாசிசத்தையும் நாஜிசத்தையும் நீங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் அது உலகம் முழுவதற்குமான அச்சுறுத்தல் என்று வருகிற போது அதை எதிர்த்து போராடி முறியடித்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். நீங்கள் உலகத்தை காப்பாற்றுவதற்காக 2 கோடி ரஷ்யர்கள், அப்போது அவர்களுடைய ஜனத்தொகையில் அது 10%, 2 கோடி ரஷ்யர்கள் தங்கள் உயிரை கொடுத்து உலகத்தை ஃபாசிசம் நாசிசத்திலிருந்து காப்பாற்றினார்கள். முசோலினியையும் ஹிட்லரையும் ஜூஜோவையும் தோற்கடித்து ஓட விரட்டினார்கள். நீங்கள் அதை விடுங்க, இப்போ சமீபத்தில் கொரோனா வந்தது, கைதட்டுங்க மணி அடிங்க என்று உங்கள் பிரதமர் சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் ஒரு சின்ன சிறு கியூபா, நம்ம சென்னை மாநகரம் இருக்குல்ல, அதனுடைய மக்கள் தொகையை விட அவர்களுடைய மக்கள் தொகை குறையும். கிட்டத்தட்ட 60 வருடமாக அந்த நாட்டின் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருக்கிறது. மோடிக்கு நண்பர்னு சொன்னார்ல ட்ரம்ப்பு, அவர் இருக்க நாடு ரவிக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அந்த நாட்டில் இருந்தவங்க உடனடியாக உலகம் முழுவதும் அதை தன்னுடைய மருத்துவர்களை அனுப்பி வைத்தது கியூபா. அது முதல் முறை இல்லைங்க, எபோலா வைரஸ் எவனும் தொட்டால் பத்திக்கிறோன்னாங்க. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கியூபா தான் மருத்துவர்களை அனுப்பி வைத்தது. அது எந்த பேரிடர் வந்தாலும் எதையும் பார்க்காம அனுப்பி வைக்கிறது அவங்க தான். இப்படி ஏராளமாக சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆனால் ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன், இந்தியாவில் இன்றைக்கி மனித வளக்குறியீடு எல்லா, நீங்கள் டெக்னாலஜி வரணும், தொழில்நுட்பம் வரணும், ஜிடிபி உயரணும், தொழில் வளர்ச்சி ஏற்படணும் எல்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் எதுக்கு? மனுஷன் நல்லா இருக்கணும், பிறப்பின் போது தாய் இறக்கக்கூடாது, குழந்தை இறக்கக்கூடாது, பிறந்த குழந்தையினுடைய வெயிட் குறையாக இருக்கக்கூடாது, அதனுடைய குழந்தையினுடைய வயதுக்கு தகுந்தது மாதிரியான வளர்ச்சி இருக்கணும். ஆனால் அது வளர்க்க வயதுக்கு தகுந்தது மாதிரி எடை இருக்கணும், எவ்வளவு காலம் வந்து ஸ்கூலில் அது படிக்குது, சாப்பாடு கிடைக்குதா, இதையெல்லாம் வச்சு சொல்கிறாங்கல்ல மனிதவள குறியீடு, அதில் இந்தியாவில் இன்றைக்கும் நம்பர் 1 கேரளா. குஜராத் எங்கே இருக்குது மிஸ்டர் ஆர் என் ரவி? உங்களுக்கெல்லாம் தலைவர் தானே மோடி, அதை அப்படியே சொர்க்கபுரியாக மாற்றிட்டாரா? அவர் மாங்குன்னு வேலை பார்த்ததா சொல்லிகிட்டு இருக்க, உங்களை மாதிரி தான் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கும் மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாத வேலையை பார்க்குறதுனால இந்தியா பட்டினி குறியீட்டில் 121 நாடுகள் பட்டியலில் 107வது இடத்துல இருக்குது. பாகிஸ்தான் நம்மளை விட பெட்டராக இருக்குது, இலங்கை நம்மளை விட பெட்டராக இருக்குது, பங்களாதேஷ் நம்மளை விட பெட்டராக இருக்குது, மியான்மர் நம்மளை விட பெட்டராக இருக்குது. நமக்கு பின்னால் இருக்க ஒரே நாடு ஆப்கானிஸ்தான் மட்டும்தான். இதில் விஸ்வகுரு எங்களை G20 வச்சுக்கிட்டாங்கன்னு பெரிய தம்பட்டம் வேற. விஸ்வகுருன்னு எவன் சொன்னான்? எவனும் சொல்லலை. ஊரில் எங்களை மானாமதுரையில் அப்படி பேசுனாங்க, மதுரையில் இப்படி பேசுகிறாங்கன்னு வெளிய நாட்டிலெல்லாம் எங்களை புகழ்றான்னு வேற சொல்லிகிட்டு இருந்தீங்க. ஆனால் அடிப்படையில் உங்களால் இதில் மாற்றம் கொண்டு வர முடிஞ்சுதா? எனவே நீங்கள் வந்து மார்க்சியத்தை பற்றி சொல்வதற்கு குறைந்தபட்ச அறிவு வேண்டும், அதை படிச்சுட்டு நீங்கள் பேசுங்க. நான் வந்து மார்க்சியத்தில் கரை கண்டவன் இல்லை, ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் மார்க்சியத்தை பற்றியும் சரி இந்துத்துவாவை பற்றியும் சரி விவாதித்தால் நீங்கள் ஒன்றுமில்லாததுன்னு தெரியும். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க குறைகுடம் தழும்பும்னு. நீங்கள் அடிக்கடி தழும்பிக்கிட்டே இருக்கீங்க, அடிக்கடி குறைகுடம்னு காத்துக்கிட்டே இருக்கீங்க. அது அரசமைப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, இதை பற்றி சொன்னாலும் சரி, நான் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன், மார்க்சியம் சிதைக்கிற தத்துவம் அல்ல, செதுக்கிற தத்துவம். உங்களுக்கு தெரியுமா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய, நீங்கள் இன்றைக்கி நான் நம்மளாம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எது மெடல் வாங்குறதுக்கு. ஒலிம்பிக்கில் 7 போட்டியில் சோவியத் யூனியன் கலந்துச்சு, அதில் 5 போட்டியில் அதுதான் மெடல் டேலியில் ஃபஸ்ட்டு. தனிநபர் போட்டிகள்லேயும் அது ஃபஸ்ட்டு
அதே போல் வந்து குழுவாக கலந்து கொள்வதிலும் அதுதான் ஃபஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் வந்து மார்க்ஸ் இந்தியாவை சமூக கோட்பாடுகளை கேள்விக்குள்ளாக்கினார் என்று பேசியிருக்கீங்க. ஆமாம், ஜாதி அப்படியே கொண்டாடலாமா, பெண்ணடிமைத்தனத்தை கொண்டாடலாமா, உடன்கட்டை ஏறுவதை கொண்டாடலாமா, இதெல்லாம் இந்தியாவில் கோட்பாடாக இருந்ததில்ல. என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் போலிகள். உங்களுக்கு நீங்கள் பசுவை, பெரிய பசுவை பற்றி அவர் சொன்னார். மனிதன் குரங்கிடமும் மனித பசுவிடமும் மண்டியிட்டு கொண்டு இருக்கிறார், அவனுடைய மகத்துவம் புரியாமல். கரெக்டு தான், நீங்கள் அப்படி மண்டியிட வச்சதுனால தான்ப்பா நம்ம பெரிய இதுக்கெல்லாம் போகலை. ஆனால் ஒரு பக்கம் பசுவை கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் பசு இறைச்சியை அந்நிய நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதில் இந்தியா ரெண்டாவது இடம், பிரேசிலுக்கு அடுத்த இடம். வெக்கப்படணும், நீங்கள் பேசுகிறது ஒன்றா இருக்குது, நடக்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்னு. ஆனால் இதே சமயத்தில் உலகில் முதல் முதல் செயற்கைக்கோள் ஏவிய நாடு எது தெரியுமா? சோவியத் யூனியன். முதல்ல ஒரு உயிரினத்தை அனுப்பி சோதனை செஞ்சது நாடு தெரியுமா? சோவியத் யூனியன். அந்த நாயோட பேர் லைக்கா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மிஸ்டர் ரவி. அந்த உலகத்திலேயே முதல் முதல் ஒரு பெண்ணை விண்வெளியில் பறக்க விட்டவங்க யார் தெரியுமா? சோவியத் யூனியன், வாலண்டினா தெரஸ்கோவா. உலகத்தில் முதல் மனிதன், விண்வெளியிலிருந்து இந்த உலகத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தவன் அவன் வந்து சோவியத் யூனியன்லேருந்து வந்தான். இதெல்லாம் எது சாதித்தது? மார்க்சியம் என்கிற தத்துவத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், அவர்கள் உள்வாங்கி கொண்டார்கள். உலகத்தில் எந்த நாடு பாதிக்கப்பட்டாலும் ஆக்கிரமிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு உதவியாக நின்றார்கள். பட்டினியாக கிடந்தபோது உணவு கொடுத்தார்கள். வேற யாராவது அதை ஆக்கிரமிக்க வந்தபோது, ஏன் இந்தியாவுக்கே, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் மூண்டபோது அமெரிக்கா வந்து, இப்போ நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்கள, அந்த அமெரிக்கா யாருக்கு ஆதரவாக வந்தது? பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வந்தது. அப்போது இந்தியா மீது கை வைக்கக்கூடாது என்று வந்தவர்கள் சோவியத் யூனியனை சார்ந்தவர்கள். ஆர் என் ரவி அவர்களே, உங்களுக்கு வரலாறும் தெரியவில்லை, உங்களுக்கு வந்து எந்த அறிவு நாணயமும் இல்லை, அதனால் வாய்க்கு வந்தபடி பேசுகிறீர்கள். மார்க்சியம் உலகத்தை சிதைத்த தத்துவம் அல்ல, உலகத்தை செதுக்கிய தத்துவம். செதுக்கியதை சிதைத்தது என்று சொல்லுவது மூளை சிதைந்தவர்களின் சிந்தனை, அவ்வளவுதான் சொல்ல முடியும்.